गुड इवनिंग स्टूडेंट्स பாருங்க இப்போ லாஸ்ட் கிளாஸோட மேக்ஸ் கண்டினியூஷன் பாருங்க கோனார் ஜாமெட்ரி எக்சர்சைஸ் 5.2 சோ இன் எக்சர்சைஸ் 5.2 லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம சம் நம்பர் 5 வரைக்கும் இருந்தோம் இன்னைக்கு சம் நம்பர் 6 ஸ்டார்ட் பண்ண போறோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு 5.2 ல நம்ம என்ன படிச்சோம்னா ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் டு பாயிண்ட்ஸ் ஓகே அதான் படிச்சின இருக்கோம் ரைட் இப்போ அதனோட கண்டினியூஷன் பாருங்க இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் லாஸ்ட் கிளாஸ் பார்த்த கோலினியர் கோலினியர் மீன்ஸ் ஆல் 3 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் தி சேம் லைன் சொல்லிருக்கோம்ல ஆல் 3 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் தி சேம் லைன் ஃபைண்ட் ஏ ஓகே ரைட் இப்போ நான் என்ன எடுக்கறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ 3, -1 எடுக்கறோம் பி இஸ் ஏ, 3 சி இஸ் 1, -3 ஓகே இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா ஆல் 3 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் தி சேம் லைன் கோலினியர் னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ கோலினியர் மீன்ஸ் parallel parallel னா இப்ப கவனிங்க இதுல ஸ்லோப் ஆஃப் AB ஸ்லோப் ஆஃப் BC ஸ்லோப் ஆஃப் AC ஓகே ஏதாவது ஒன்னு கண்டுபிடிங்க ஏதாவது ரெண்டு கண்டுபிடிங்க ரைட் இப்போ நான் என்ன செய்ய போறேன் ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிக்கிறேன் ஐ அம் கோயிங் டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் AB ஓகே அப்ப ஸ்லோப் ஆஃப் AB ரைட் வாட் இஸ் ஃபார்முலா ஸ்லோப் y2 - y1 டிவைடட் பை x2 - x1 ஓகே which is equal to இது x1 y1 this is x2 y2 அப்ப y2 takes இது x1 this is y1 சொல்லிருக்கோம் இது x2 y2 அப்ப x1 y1 x2 y2 means பாருங்க y2 இருக்கிற இடத்துல 3 minus of y1 minus of -1 divided by x2 - x1 you can write it as னா இதெல்லாம் இப்போ a -3 அப்ப 3+1 divided by a -3 which is equal to 4 divided by a -3 this is slope of ab okay right but now next I'm going to find slope of bc எடுக்கற slope of ac எடுக்கறேன் slope of ac எடுக்கறனா இதுலயும் ரெண்டு டிஜிட் நம்பர் இதுலயும் 2 டிஜிட் both பாயிண்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ் புரியதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எதை எடுத்தாலும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் you have to find any two slopes புரியதா அவ்வளவுதான் ரூல் நான் என்ன செய்ய போறேன் ஸ்லோப் ஆஃப் AB கண்டுபிடிக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் கோயிங் டு ஃபைண்ட் ஸ்லோப் ஆஃப் AC கண்டுபிடிக்கிறேன் ஸ்லோப் ஆஃப் AC ஓகே சேம் ஃபார்முலா y2 - y1 டிவைடட் பை x2 - x1 ஓகே இப்போ A and C இப்போ A and C னா இப்போ A ல இருக்கிற பாயிண்ட் this is x1 y1 இது எடுத்துறோம் this should be x2 y2 ஓகேவா ரைட் இப்போ A and C I'm going to find பாருங்க இந்த பிளேஸ் ஆஃப் y2 -3 மைனஸ் ஆஃப் y1 இஸ் மைனஸ் ஆஃப் -1 டிவைடட் பை x2 - x1 1 - 3 ஓகே அப்ப -3 + 1 டிவைடட் பை 1 - 3 which is equal to -2 - -2 equal to என்ன ஆன்சர் வருது 1 இது ஸ்லோப் ஆஃப் AC ஓகே ஒன் செகண்ட் பாருங்க எனி டூ ஸ்லோப்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் AB கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் AC ரைட் சரி இப்போ ரைட் இப்போ நான் சின்ஸ் தி गिवन பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர்னா we have to use parallel condition parallel conditionல both the slopes should be equal m1 must be equal to m2 இது m1 இது m2 slope of AB m1 slope of AC கரெக்ட் slope of AC is m2 இப்போ நான் I'm going to write since the given points are collinear ஆர் கோலினியர் எப்பவுமே ஒரு ஞாபகம் வச்சுப்பா கோலினியர் ஏபிசி கவனிங்க ஆல் 3 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் தி சேம் லைன் என்ன தரும் மீனிங் ஸ்லோப் ஆஃப் ஏபி will be equal to ஸ்லோப் ஆஃப் பிசி அண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏசி நல்லா ஞாபகம் வச்சுங்க தி गिवन பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் ஆல் 3 பாயிண்ட்ஸ் லைங் ஆன் தி சேம் லைன்னா மூணு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க ஸ்லோப் ஆஃப் ஏபி இஃப் பி இஸ் a பைசெக்டிங் பாயிண்ட் கவனிங்க ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் ஏசி will be equal ஐ அம் கோயிங் ஐ ஹவ் ஃபவுண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போ நான் என்ன எழுத போறேன் ஸ்லோப் ஆஃப் AB இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் நான் எழுத போறோம் AC வாட் இஸ் ஸ்லோப் ஆஃப் AB 4 டிவைடட் பை A -3 இஸ் ஈக்குவல் டு என்ன பையறோம் 180 மா சரி அப்ப 4 cross multiply பண்ணா 1 into A -3 is A -3 தான் -3 goes to left hand side அப்ப என்ன எழுதலாம் 4+3 ஆயிடுமா ரைட் அப்போ 4+3 இஸ் ஈக்குவல் டு ஏ அப்போ ஏ வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 7 ஓகேவா
appo the value of a is 7 if the given points are na collinear appo one second paarenga indha sum la collinear is parallel condition slope will be equal all three points lying on the same line la ipo sonna naan all three points lying on the same line means slope of ab will be equal to slope of bc will be equal to slope of ac okay right appo kaaninga edhaavadhu or unknown value ketanga na you can find any two slopes right na enna kandupidichiruken slope of ab slope of ac kandupidichiruken நீங்க ஸ்லோப் ஆஃப் BC கண்டுபிடிச்சா ஈக்குவேட் பண்ணாலும் யூ கேன் கெட் தி சேம் ஆன்சர் தான் ரைட் நான் எது ரோன் கொஞ்சம் ஈஸியா இருந்தா செஞ்சிட்டேன் AB and AC நெக்ஸ்ட் வி ஹேவ் யூஸ் தி கண்டிஷன் ரைட்டா சின்ஸ் தி गिवन பாயிண்ட்ஸ் ஆர் கோலினியர் ஸ்லோப் ஆஃப் AB ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் AC ரைட் அப்ப 4 டிவைடட் பை A minus 3 ஈக்குவல் டு 1 minus 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் minus 3 goes to left hand side அப்ப A ஈக்குவல் டு என்னது 7 இஸ் தி ஆன்சர் ஓகே ரைட் இது ஒன் ஆஃப் தி டூ மார்க் தான் கோலினியர் கொலினியர்னா போன கிளாஸ் பார்த்தா ரெண்டு மெத்தடும் சொல்லி கொடுத்திருந்தேன் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 னு வரும் இன்னொன்னு ஸ்லோப் will be equal ரெண்டுமே ப்ரூவ் பண்ணோம் போன கிளாஸ் இதல கொலினியரா இருந்தா வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் a னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகே கண்டிஷன் எல்லாம் ஞாபகம் வச்சீங்க இஃப் தி गिवन பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் மீன்ஸ் ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் ab ஸ்லோப் ஆஃப் ac bc ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ac தட் இஸ் தி கான்செப்ட் ஓகேவா ரைட் ஏறிங்கமா சம் நம்பர் 6 நெக்ஸ்ட் வி will go to சம் நம்பர் 7 ஓகே எழுதி முடிங்க இதுல ரைட் சம் நம்பர் 7 வாட் இஸ் गिवन இன் தி புக் பாத்தீங்கன்னா தி லைன் பாसेस த்ரூ a பாயிண்ட்ஸ் த்ரூ தி பாயிண்ட்ஸ் வாட் ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆர் गिवन அப்படிን பாத்தீங்கன்னா சம் நம்பர் 7 ஓகே minus 2 comma a and 9 comma 3 has slope. What is the slope is given? Minus of. Find a. Okay, find the value of a. Okay, minus 2 comma a, 9 comma 3. Slope is minus 1 by 2. Find a. Right. Okay. ये मुश्किल ना रंडा है पर next sum पर ना. तो इन द कॉन्सेप्ट ना सोच रहे हैं sum number 7. Okay. Sum number 7 பாருங்க the line passing through two points what are the points minus 2 comma a and 9 comma 3 find a slope is given what is the line passing formula da line passing through two points na what is the formula y2 minus y1 divided by x2 minus x1 avladan appo what are the two points a is minus 2 comma a b is na edukna 9 comma 3 this is x1 this is y1 this is x2 this is na y2 right slope of ab slope of the line passing through two points slope of the line joining the two points formula ore formula da slope of ab is equal to what is the formula two points and now two points is given slope formula is x2 minus y2 minus y1 divided by x2 minus x1 in the slope of ab oda value da kuduttaanga slope of the line joining two points value is given what is the value minus of x1 y1 x2 y2 we have written here y2 place la 3a is there y1 place is a minus is written as it is x2 places na the 9 x1 minus of minus 2 okay va right appo minus of is equal to 3 minus a divided by 9 plus we have to write na the 2 okay right appo minus of is equal to the side rappala right calculation paarenga pa minus of is equal to 3 minus a divided by 11 right we can cross multiply 111 are 11 minus is there minus 11 idu 2 ala multiply pannalama 2 into apdiye kuda multiply pannalam illana you can use like this way 2 into bracket la 3 minus a minus 11 is equal to 2 3 is are 6 minus of 2 into a 2a right plus 6 and the left ku bodu minus 11 minus 6 is equal to minus 2a correct ah appo minus 2a oda value minus 2a is equal to what is minus 11 minus 6 minus 17 both the minus can be cancelled appo a is equal to multiplication la irukkira 2 it will come back to division appo 17 divided by 2 appo the value of a is equal to na kadikidhu 2 for some number na 17 by 2 for some number 7 concept is a line passing through two points slope of the line joining the two points slope value is given
slope of the line joining the two points formula edithom slope value is given minus of adinoda coordinates substitute pandrom y1 y2 is 3 y1 is a x2 is 9 x1 is napa minus 2 bracket la edirukom minus of minus is plus appo minus of is equal to 3 minus a divided by 9 plus 2 is na 11 next step is cross multiplication 11 are 11 2 apdi multiply panna error aagura maari irundha 2 potu bracket la irukku kada sila per 2 multiply panakala idha mattum manniti idha vittuvinga anala use bracket appo 2 3 are 6 2 into a is 2a bring all the digits to na left hand side namma plus 6 inda side pannadirukom variable we have kept on the right hand side minus 11 minus 6 is minus 70 minus 2 we have written here both the minus can be cancelled right we can bring this 2 to the division mark right multiplication and you can come back to division 17 divided by 2 cross multiplication and that's all the sum number na pa 7 okay right romba simple ana kai sum da ellame 1 to 7 paathinga ellame right next grey cards da we will go back to sum number 8 ready ready mudinga idla sum number 7 ona sum paathina a value 7 undide inda sum la a value we are getting it as na idu 17 by 2 okay right next sum number 8 book paathinga the line through the points is perpendicular to the line through the points right perpendicular the parallel perpendicular concept nalla niyamam vechinga parallel perpendicular parallel na both the slope of m1 must be equal to m2 perpendicular means product of the slopes right product of the slopes is equal to minus 1 right slope of ena kuduthaanga na ipo gavaninga or 3 point kuduthaanga na parallel means all the slope will be equal okay va slope of ipo a b c nu kudukuraanga right slope of ab equal to slope of bc slope of ac parallel na all the slopes will be equal okay perpendicular nama enna seiyanumna when you multiply the two slopes so the value will be equal to na varana ungalku minus 1 okay indha rendu cons nalla niyamam vechinga slope la parallel and perpendicular okay right ipo now next sum it deals with perpendicular na sum number 8 okay enna solirukanga paarenga the line passing through the points what are the points is given minus 2 comma 6 and 4 comma 8 is perpendicular perpendicular symbol we have written here to the line joining the points 8 comma 2 12 and x comma 24 okay va find x once again sum number 8 parunga the line passing through the points minus 2 comma 6 and 4 comma 8 is perpendicular to the line joining the points neither 8 comma 12 and x comma 24 ipo neenga indha sum eppadi seiyanumna gavaninga illa slope of this two points kandupidinga slope of the line joining these two points idu a idu b a irukku appo slope of ab kandupidinga idu slope of something cd slope of cd right ah perpendicular is perpendicular nu solranga appo slope of ab perpendicular na na seiyanum m1 into m2 is equal to what is the condition minus 1 okay right so now first we will find the line joining the two points right okay va this line is perpendicular to this line okay right ipo gani ipo now we will find slope of the line slope of ab nu eduthukalama right slope of the line joining the points right joining the points what are the points right na minus 2 comma 6 and 4 comma 8 what is the slope of these two points appo what is the formula means y2 minus y1 divided by x2 minus x1 okay right ipo y2 minus y1 na so going here this is x1 y1 it is x2 y2 means we can write y2 value is 8 minus of y1 is na pa 6 divided by x2 value is 4
minus of x1 is minus 2 minus 2 அப்ப 8 minus 6 divided by 4 plus 2 நா பாரோம் 2 by 6 which is equal to 1 by 3 ஓகேவா நவ டேக் திஸ் as m1 ஸ்லோப் ஃபர்ஸ்ட் ஸ்லோப் அப்ப ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி 2 பாயிண்ட்ஸ் we have taken it as another m1 அப்ப இத கண்டுபிடிச்சோம் ஸ்லோப் ஆஃப் தி நெக்ஸ்ட் லைன் கண்டுபிடிப்போம் ரைட்டா ஸ்லோப் வாட் ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ் எத கண்டுபிடிக்க போறோம் இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் ஸ்லோப் அப்ப ஸ்லோப் ஆஃப் தி லைன் ஜாயினிங் தி slope of the line right ah joining the points what are the points 8 comma 12 and x comma 24 okay same formula what is the formula y2 minus y1 divided by x2 minus x1 right okay parunga idu x1 y1 this is x2 y2 in the place of y2 we have to write now the 24 minus of y1 value is 12 divided by x2 is now by x minus 8 apo 24 minus 12 is 12 x minus 8 is x minus 8 da take this slope as m2 apo slope of the first line is m1 slope of the second line is we have taken it as m2 ipo rendu line unna va irukudun solranga perpendicular to each other apo since the given lines are ab line right okay va first inda line since the given lines are right perpendicular to each other apa product of the slopes is equal to na yedano minus 1 condition full ah yedano perpendicular nu prove panna solla perpendicular ah irundal find x puriya clear ah perpendicular nu prove panna sonna m1 m2 multiply panna minus 1 parallel nu prove panna sonna m1 equal to m2 idhula apdi kedaikala if it is perpendicular find it since the given lines are perpendicular to each other condition is given in the book question la irukadha solra m1 oda value 1 by 3 into m2 oda value 12 divided by x minus 8 equal to minus 1 okay va we can cancel this 12 4 4 times appo 4 divided by idu one time x minus 8 is equal to napa minus 1 okay right so now what is the value paarenga idla multiply pannalama and side okay the the side idu aligramala inge idiru right okay cross multiplication paarenga 4 equal to minus 1 into x minus 8 okay appo 4 is equal to minus 1 into x is minus x minus of minus will be plus 8 okay right minus x vandu left kondu vandha plus x idu inda side varu 8 8 plus 4 right ku pona minus 4 appo x oda value enna varudhu 8 la 4 subtract panina we will get the value of x is equal to nada 4 அப்ப the value of x should be 4 if the given lines are perpendicular to each other இப்ப கான்செப்ட் என்ன ஞாபகம் வச்சீங்க இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் we have to find the slope of the first line joining the two points next slope of the second line joining the two points okay va slope ரெண்டு ஸ்ட்ரைட் லைனுக்கு slope கண்டுபிடிச்சிட்டு slope of the line joining the first two points slope of the line second line joining 8, 12 and x, 24 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் எல்லா சமுக்கு வருது ரைட் ஓகேவா ரெண்டே ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸ்ல ஸ்லோப் ஆஃப் தி ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் தி 2 பாயிண்ட்ஸ் ரைட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் கிவன்னா என்ன ஸ்லோப் m = tan θ ஃபர்ஸ்ட் வச்சிருப்போம் ரைட் ஓகே இஃப் சின்ஸ் தி गिवन லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் अदर அண்ணா சொல்லிருக்கா ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் ஷட் பீ ஈக்குவல் டு -1 ஓகே பாரலல் ஆனா m1 = m2 பெர்பெண்டிகுலரா இருந்தா m1 into m2 = -1 m1 value is 1 by 3 we have found out m2 value is 12 divided by x minus 8 in the 8 to 12 cancel panna koodadhu in between sign is minus here idu mattum dhaan seiya mudiyunga 3 table la 1 time 3 table la 4 time appo 4 divided by x minus 8 equal to -1 then we have to cross multiply panninga na -1 bracket la x minus 8 edirga -1 into x is minus x minus of minus is plus 8 minus x goes to left hand side plus 4 comes to right hand side அப்ப x is equal to 8 minus 4 the value of x is equal to 4 okay va இப்ப இன்னைக்கு சம்லாம் பாருங்க மூணுமே we have found the unknown values புரியதா இன்னைக்கு நடத்துற சம் எல்லாமே unknown values தான் 6th sum if it is collinear that is parallel what is the value of a 7th sum if the line joining the two points slope value is given you have found out a 3rd sum பாருங்க if the given lines are perpendicular to each other what is the unknown value of x
இந்த கான்செப்ட் தெரிஞ்சீங்க. parallel equal to m1 equal to m2 perpendicular னா m1 into m2 equal to minus 1 கான்செப்ட் கொண்டு வர சம். சம் நம்பர் 6 7 and 8. ஓகே ரைட். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சம் நம்பர் 8 ல இருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ப்ரூவ் பண்ற மாடல் ரைட் எல்லாம் 5 மார்க் சம் தான். சம் நம்பர் 8 9 10 எவ்ரிथिंग கம்ஸ் அண்டர் 5 மார்க். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சம் நம்பர் 1 and 8 ல கம்ஸ் அண்டர் 2 மார்க்ஸ் தான். பாக்குறதுக்கு லென்த்தா தெரியும் நம்ம டிட்ல எழுதுனதுனால. பட் ஆனா எல்லாமே சம் நம்பர் 2 மார்க்ல வர கான்செப்ட் தான் இதெல்லாம். ஓகே ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்றது தான் இட் இஸ் கம்ஸ் அண்டர் 5 மார்க். சம் நம்பர் 9 ல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் 5 மார்க். ஓகே ரைட். இது ஏறி முடிங்கதுல இதுக்கு அப்புறம் we will start the sum number 9 division 1. there are two divisions in sum number 9. ரைட். இது கீழ இருக்கு ரப் பண்ணுவோம். சரி ஓகே. சம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா show that the given points form a right angle triangle and check whether they satisfy the Pythagoras theorem. ஓகேவா? இந்த புக் வச்சிருந்தீங்கன்னா பாருங்களேன் you can refer example 5.15 same model தான். example 5.15 ல right angle triangle மட்டும் தான் ப்ரூவ் பண்ணுவோம். Pythagoras theorem-ஐ verify பண்ண மாட்டோம். ஆனா இந்த exercise sum-ல you have to verify it is right angle triangle. If it is right angle triangle sure Pythagoras theorem will be satisfied. Right okay? There is one theorem in chapter number 4, right? The Pythagoras theorem, right? One of the important derivation of theorem is there, right? And the theorem prove பண்ண போறோம். அந்த theorem verify ஆகாதான் செக் பண்ண போறோம் இப்போ. ரைட். இதெல்லாம் ரப் பண்ணிடலாம் இப்போ. You can refer example 5.15. okay right. அந்த example சம்தா இப்போ நம்ம அதே மாடல் தான் இப்போ செய்ய போறோம். சம் நம்பர் 9 இங்க தான் 5th 5 மார்க் ஸ்டார்ட் ஆகுது. சம் நம்பர் 9 to 14. Right, sum number 5, 3 points are given, A comma B, C. What is A? 1 comma minus 4. Right, okay, B is given as 2 comma minus 3. Right, C is given as right, 4 comma minus 7. Okay, well, 1 comma minus 4, 2 comma minus 3. C is 4 comma minus 7. Next thing, parambadala, show that the given points form a right angle triangle first. If it is right angle triangle, check whether they satisfy Pythagoras theorem. First right angle triangle verify pallama. Right, okay. So, going by right angle triangle, abdina, right angle triangle means what is angle? ABC, right angle triangle means it is 90 degrees. 90 degrees. Okay, va? is equal to perpendicular. Perpendicular concept na na pa ungalku perpendicular is nothing but product of the slopes is equal to na varanum minus 1. Right okay. Right angle na 90, 90 na perpendicular. Perpendicular means condition theory ipo da sonna product of the slopes should be equal to na varanum minus 1. Ipo ABC is given, you can find any two slopes or all the three slopes, multiply any two slopes, you have to get the answer as minus 1. Idha concept. Abadi minus 1 vandata we can say that na adu the given points form a right angle triangle nu solliralam. Right okay. Therefore triangle ABC is a right angle triangle nu solliralam. So first nam enna kandupidikalam idhula enna na seiyanum slope of AB kandupidikalam, slope of BC kandupidikalam, slope of AC kandupidikalam. Okay va? Edha rendu multiply panna minus 1 varudhu nu check pannalama appo. Right okay. First we will find slope of AB. AB 1 minus 4 2 minus 3. Okay, slope of AD edha? Right, y2 minus y1 divided by x2 minus x1. x1 y1 x2 y2. Right? Y2 place la minus 3. Minus what is y1 bracket la minus 4 here. Divided by x2 value is another 2 minus 1. X1 this is x1. X1 y1 x2 y2. Apo minus 3 plus 4 divided by 2 minus 1. Apo 1 by 1 which is equal to 1. Okay va? This is nothing but what is this? Slope of AB. Okay, right. Next we will go to next point. Palama BC check palama BC. B is 2 comma minus 3, 4 comma minus 7. Okay, right. Now you know this x1 y1. Idu naan theriyum ungalku x2 y2. So now we will find slope of BC.
equal to y2 minus y1 divided by x2 minus x1. Y2 value is minus 7, minus of minus 3 because x y1 is minus 3. Bracket la irukku. X x2 is 4, minus of x1 is napa 2. Minus 7 plus 3 divided by 4 minus 2 equal to minus 4 by 2 is equal to minus 2. This is slope of nade BC. Okay, right. Okay. சப்பா நீங்க பா minus 3 plus 3 minus 4 right. Okay. நீங்க இப்படி பாருங்கள இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா minus 1 வருமா வராது ரைட். அப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு போய்னா ஸ்லோப் ஆஃப் எதுக்கு போய்லாம் ஏசி போய் செக் பண்ணுங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி அண்ணா ஆல் தி 3 ஸ்லோப்ஸ் கண்டுபிடிச்சு ஏதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா இட் will be equal to minus 1. அப்படி வந்தாதான் தி गिवन பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லனா கிடையாது ரைட். இப்போதைக்கு ரெண்டு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா மைனஸ் 1 வராது, மைனஸ் 2 தான் வரும் ரைட்டா. லாஸ்ட் கண்டிஷன் ஸ்லோப் ஆஃப் ஏசி கண்டுபிடிச்சு பார்க்கலாம். வாட் இஸ் ஏ 1, -4. வாட் இஸ் சி 4, -7. ஃபார்முலா இது இல்லாமா y2 minus y1 divided by x2 minus x1 equal to y2 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க minus 7. ஓகே, -y1 வேல்யூ இஸ் -4 divided by x2 இஸ் நான் பாருங்க 4, x1 இஸ் 1. அப்ப -7 plus 4 divided by minus, sorry, 4 minus 1 which is equal to minus 3 by 3 equal to minus 1. This is slope of, what is this? AC. Okay, va? Slope of AC equal to, we are getting it as napa? Minus 1. Right, upon our box are here, paranga. Right. We have found slope of the line joining the two points. எந்த ரெண்டு பாயிண்ட் AB கண்டுபிடிச்சிருக்கோம், BC கண்டுபிடிச்சிருக்கோம், AC. இதுல எந்த ரெண்டு ஸ்லோப் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 1 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா AB and AC. கரெக்டா? இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 1 into minus 1 will give you another minus 1. அப்படி ஏதாவது ரெண்டு ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணி நீங்க மைனஸ் 1 கொண்டு வந்துட்டீங்கன்னா we can say that the given points form என்ன சொல்லிடலாம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே ரைட். இப்போ என்ன எதுனா வாட் இஸ் த கன்க்ளூஷன், we have to write it as slope of AB into slope of AC is equal to 1 into minus 1 equal to minus 1. Okay, va? Right. இது ரப் பண்ணலாம், மேல க்வெஸ்சன் ரப் பண்ணிடலாமா? க்வெஸ்சன் வேண்டாம். ரைட், ஓகே. இது ரப் பண்ணலாமா? இதை மட்டும் ரப் பண்ணலாம். ரைட், ஓகே. வாட் இஸ் த கன்க்ளூஷன் we have to write, கவனிங்க. Slope of AB into slope of BC, sorry, AC is equal to 1 into minus 1 is equal to napa? Minus 1. Okay? Right. Appa, inna perpendicular, we can, inna varudhu parangin, AB, AC. Appa, AB is perpendicular to AC. Okay, va? Idhula endha variable repeat avudhu parangin, A. Appa, we can write it as angle A is equal to 90 degrees. Okay? Right. Appa, diagram will be in this way. Parangin. இது ஏவா இருக்கும், புரியுதா? சம்வேர் ஹியர் பி இது சி, இல்லைன்னா இங்க பி இங்க சி, எப்படி வேணாலும் நம்ம ஏதும் இல்லை. ஓகேவா? பட் ஆங்கிள் ஏ இதுதான் 90ல இருக்கு. திஸ் வேரியபிள் இஸ் ரிப்பீட் இல்ல. ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு 1 இன்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் 1. ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி, ஏன்னா மைனஸ் 1 வி ஹவ் டிரைவ். இதுல வேரியபிள் ஏ இஸ் ரிப்பீட்டட், தேர்ஃபோர் வி கேன் ரைட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90. ரைட், தேர்ஃபோர் தி गिवन பாயிண்ட்ஸ் form here. Na illa right angle triangle. Okay. Right. If it is right angle triangle na da, you can derive Pythagoras theorem. Okay. இது இது வரைக்கும் சேர்ந்தா எக்ஸாம்பிள் 5.15 எக்ஸசைஸ் சம்ல இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்ய சொல்றாங்க, வெரிஃபை பண்ண சொல்றாங்க பித்தாகரஸ் தியரத்தெல்லாம். ஓகேவா? ரைட், ஓகே. பித்தாகரஸ் தியரம் இதே கண்டினியூஷன் ஆஃப் திஸ் சம் தான் இது, இன்னும் முடியல. ஓகே, நம்ம வெறும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் தான் டிரைவ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம். சொல்லுங்க. போதும், அதோட நிறுத்தலாம். ரைட், ஓகே. ஒரு டவுட் கேட்டிருக்கீங்க, கரெக்ட்.
கவனிங்க நான் அது சொல்லணும் இந்த சொல்லக்குள்ளாரே இஃப் யூ ஆர் கெட்டிங் ஹியர் அஸ் 1 ஏபி கண்டுபிடிக்கலாரே 1 பிசி கண்டுபிடிக்கலாரே மைனஸ் 1 வந்துருதுன்னு நினைச்சீங்க இது கண்டுபிடிக்க தேவையில்ல புரியுதா கிளியரா ரைட்டா இது ஃபுல்லா சொல்லிட்டு சொல்லணும்னு நினைச்சேன் ஏன்னா இங்க எனக்கு மைனஸ் 1 வரலனால தான் அடுத்தது போயிட்டேன் ரைட் ஓகே இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் ஏபி யூ ஆர் கெட்டிங் 1 ஃபர்ஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாரே ஏபியும் பிசியும் கண்டுபிடிக்கலாரே உங்களுக்கு மைனஸ் 1 வந்துருதுன்னா நோ நீட் டு ஃபைண்ட் தி தேர்ட் கான்செப்ட் ஓகேவா யூ கேன் லீவ் திஸ் ரைட் வரலனா தான் அங்க போணும் ஓகேவா ரைட் டவுட் கேட்டீங்க தட் இஸ் இல்லனா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இங்க மைனஸ் 1 வர மாதிரி இருந்தனா இங்கே ஸ்டாப் பண்ணீங்க ரைட்டா வேஸ்ட் ஆஃப் டைம் அது சேர் இங்க வரலன்னு தான் அங்க போய் இருக்கோம் ஓகே ரைட் இதுக்கு அப்புறம் கவனிங்க நெக்ஸ்ட் பிதாகரஸ் தியரம் டெரிவேஷன் செய்யலாமா பிதாகரஸ் தியரம் டெரிவேஷன்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் 9th பர்சன்ட் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா But okay, A, B, C points. You have to find distance of A, B, distance of B, C, distance of A, C. That is, sum of the squares of any two sides must be equal to the square of the hypotenuse. That okay? Or 90 degrees, la, pardon. This is A, this is B, this is C. Na, this should be hypotenuse. This should be na pa. This is opposite adjacent. That is, diagonal na, ungla kinnna da hypotenuse. Sum of the square of any two sides. Sum banana. Of the square of any two side na ab square plus ac square must be equal to na or na bc square square of the hypotenuse hypotenuse is the largest side in right angle triangle okay right appo nama enna say pora endha angle 19 theriyum ungalku a 19 theriyum ena angle a da 90 derive pannirukinga neenga diagram la idhula varayinu na avasiyam illa thappu right can you rub this right okay pythagoras theorem derive pandranga neenga first ab pa AB, right? Okay. Distance formula. What is distance formula? I have written x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. This is AB. Here it is. This is x1. This is y1. This is x2. This is na pa y2. Okay. So now AB is equal to x2. Here it is. We can substitute 2 minus of what is x1 1 the whole square. Plus y2 minus y1 minus 3 or minus in the place of y1 you are getting it as minus. Appa we can write in this way. Illana directa theriyuma inge or minus varadunala you can make directly it as plus. Okay, right. Plus ah maathalama plus 4. Eppadi plus varudun theriyuda y1 ku or minus 4 na minus of minus will be plus. So now ab is equal to root of 1 square plus 1 square. Right, okay. AB is equal to 1 plus 1, which is equal to number root 2. Okay. Always this should be square root value should be 2. Okay, va? Right. If you are in 10th, you will square root la negative varamari summe irukad. Square root ullar. When you are going to 11th and 12th, negative varamari la summe undu. Right, okay. For now, right. Ida vandu in the formula yada kulara, sum will write x1 minus x2, y1 minus y2. Adi yada naal tappu kidiya. Okay. x1 minus x2 y1 minus y2 இதனால ஆன்சர் ரைட்டா தான் வரும். என்ன ஸ்கொயர் பண்றீங்க இல்ல? ஸ்கொயர் பண்ணக்குள்ள இட் will be at last it will answer will be same. Okay? Either you can write x2 minus x1 or x1 minus x2. Everything is correct. Right, okay. இப்ப என்ன பண்ணுங்க? ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுஸ் இங்க செஞ்சு வச்சீங்க. When you square on both sides, ab square will be equal to when you square the square root will get cancel. அப்ப ab is equal to 2 now. Squaring on both sides AB the whole square. நம்ம AB square-னு படிப்போம். Equal to root 2 square பண்ணீங்கனா 2. Okay, square root will get cancel. அடுத்து we will find the distance formula of BC. பாருங்க x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. அப்ப BC is equal to root of BC தானே பா? But now BC irukular enadhu this should be x1 y1 idu x2 y2 we have taken right okay case of x2 we have written 4 minus what is x1 2 y2 value appdi paathina minus 7 minus of what is y1 here minus 3 one minus is there you can make it as plus okay our BC is equal to you can write here 2 square plus minus 7 plus 3 greater sign Right, okay, right. So now the value of BC is equal to 4
what we can write? 4 plus 16, not minus 16, 16. Always the indeterminate. Is that clear? Whenever you are squaring. Right, okay. Right. Indeterminate sign will be always positive. Our BC is equal to, the value will be when you square this minus will be positive. Our 4 plus 16 will be equal to 20. Squaring on both sides, BC square, BC the whole square meaning. Square root will get cancelled. Our BC square value is neither 20. Okay? Right. Now next. Aduthad. Next paring apo. Aduthad. The last distance formula. Which side we have to find here? Right. Last time we will find for AC. Correct? So now AC. Root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Our AC is equal to root of, right? So now AC means this is A, this is C. Our this is x1, y1, this is x2, y2. Distance formula na romba simple ba. Difference of the first two, first values, difference of first values, the first value. 1 minus 4. Difference of second value. A is square banana, all of them. Now what is x2? We are here, written here 4. Minus of what is x1? 1. The whole square plus y2 minus 7. Minus, here is minus 4. Here is also minus. Now we can make it as another plus. Now AC is equal to, this is 4 minus 1 is 3 square. Minus 7 plus 3 is minus 3. Right, now AC is equal to, 3 square, we have to write 9. Minus 3 square, minus will be positive. Again 9. Now AC is equal to root 18. Now AC the whole square is equal to the value is 18. Okay? Right. Now we have found out AB square, BC square and AC square. When you add the two smaller values, you should get the greater side. What is the greater side here? 20. Now 8. Smaller on the 2 and 18. When you add this 2 plus 18, you should get this 20. Then only the theorem is satisfied. Okay? So number mushta. Right, okay, va? But theorem satisfied. I do not every right. What we have to write here? Enter and the smaller side, you know, AB square plus AC square is equal to, we are getting it as napa, BC square, because, only is me, substitute panipata, then 2 plus 18. Will give you neither 20. Correct or not? Itala yadun maus in la, sum of the square, smaller square of any two sides will be equal to the greater side. Pythagoras theorem, sum of the square of any two sides will be equal to square of the hypotenuse. Okay, right. If AB square plus AC square equal to BC square, therefore, hence, na yadun learning here. Right, Pythagoras theorem is satisfied. Okay. Pythagoras theorem is satisfied. If you ever satisfy our right angle triangle irundal mattumna, this theorem will satisfy. Otherwise, this theorem will not be satisfied. Okay, then division number 1. Avanga check panna solranga. Okay, in the same way, we have to check whether it has right angle triangle and prove the Pythagoras theorem. Second division, after the break, we will see the same model. Time irundha appadi neengala senji paarenga. Okay, thank you.